ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களை சென்னையில் சந்தித்து ஆலோசனை நடத்த சசிகலா திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. பெங்களூர் சிறையிலிருந்து சென்னை திரும்பிய சசிகலா தான் தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் அப்படின்னு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில வாரங்கள்லேயே அரசியலிருந்து ஒதுங்கி இருப்பதாக தெரிவித்தாங்க. இது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அரசியலில் இருந்து ஒதுங்கியதால் டிடிவி தினகரன் ஆதரிச்சு கூட அவங்க சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரங்களில் ஈடுபடலை. அதுக்கப்புறமா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தன்னோட உறவினர்களை சந்தித்தாங்க. கடந்த மாதம் தன்னுடைய ஆதரவாளர்கள்கிட்ட சசிகலா பேசிய தொலைபேசி உரையாடல் ஒன்று வெளியாச்சு. அதில் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் அப்படின்னும், அதிமுகவில் நடப்பவையெல்லாம் தனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னும், கட்சியை கண்டிப்பாக நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னும் அவங்க பேசியிருக்காங்க. சசிகலா தொடர்ந்து தன்னோட ஆதரவாளர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்டறிஞ்சு வராங்க. சசிகலாவுடைய இந்த திடீர் ஆடியோ அரசியல் அதிமுக தலைமைக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதனால் சசிகலாவுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து ஆடியோ அரசியலை நடத்தி வரக்கூடிய சசிகலா வரக்கூடிய ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தன்னோட ஆதரவாளர்களை நேரடியாக சந்திக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகியிருக்கு. மாவட்டந்தோறும் உள்ள ஆதரவாளர்களை தன்னுடைய இல்லத்தில் வச்சு அவங்க சந்திக்க திட்டமிட்டிருக்காங்களாம். கொரோனா காலம் அப்படிங்கிறதால மாவட்டத்திற்கு 4 பேர் அப்படின்னு தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இதே மாதிரி அமமுகவிலிருந்து வெளியேறி இப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ரகசிய அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆதரவாளர்களோட ஆலோசனை மேற்கொண்ட பிறகு சசிகலா தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை அளிக்க இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இருந்தாலும் சமீபத்திய நிகழ்வுகள்படி கண்டிப்பாக தான் அரசியலுக்கு மீண்டும் வருவேன் அப்படின்னும், அதிமுக நடக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதால கட்சியை கண்டிப்பாக மீட்டெடுப்பேன் அப்படின்னும் சசிகலா பேசியிருக்கிறது ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.